பண்ணலாமா நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொதுத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழக மக்கள் மகத்தான ஆதரவை நல்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வாய்ப்பளித்துள்ளனர். திமுக கூட்டணிக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை வழங்கிய தமிழக மக்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அசாம், புதுச்சேரி ஆகிய இரண்டு மாநிலங்களை தவிர மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா ஆகிய மூன்று பெரிய மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் மக்கள் மரண அடி கொடுத்துள்ளனர், பாடம் புகட்டியுள்ளனர். இந்த மாநிலங்களில் சனாதன சக்திகளுக்கு இடமில்லை. சமூகங்களை சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தும் சதி முயற்சிகளுக்கு இடமில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர். சனாதன எதிர்ப்பை முன்னிறுத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அறைகோல் விடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஆறு இடங்களில் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பை அளித்துள்ளனர், வெற்றியை வழங்கியுள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு பொது தொகுதிகளில் போட்டியிட்டது, இரண்டிலும் வெற்றியை வழங்கியுள்ளனர். விடுதலை சிறுத்தைகளை ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள் முடக்கி தனிமைப்படுத்திவிட முயற்சித்த சாதிய மதவாத சக்திகளுக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் இந்த வெற்றியை விடுதலை சிறுத்தைகளுக்கு வழங்கிய மக்களுக்கு எனது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மறுநாள் முதலமைச்சராக பொறுப்பேற்கவிருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம். அவருடைய ஆட்சி நல்லாட்சியாக அமைய, சமூக நீதியை பாதுகாக்கும் அரசாக அமைய விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக ஒத்துழைக்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும், குறிப்பாக மாநில உரிமைகள் மீட்பு, மொழி இன நலன்கள் பாதுகாப்பு, விவசாய சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வருங்காலங்களில் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் முழுமையான ஒத்துழைப்பை நல்குவோம். மராட்டிய மாநிலத்தில் மராத்தா சமூகத்தினருக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு சமூக நீதிக்கு எதிராகவும் மாநில உரிமைகளுக்கு எதிராகவும் அமைந்திருக்கிறது. மராத்தா வகுப்பினருக்கு வழங்கிய இடஒதுக்கீட்டை ரத்து செய்திருக்கிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தொடர்பான இடஒதுக்கீடு விவகார முடிவுகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள இயலாது என்கிற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த சூழலில் தமிழக அரசு இந்த தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். இங்கே முதல்வரிடம்தான் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும்.
2001 நாலு இடங்களில் அவங்க வெற்றி பெற்றாங்க. 20 வருஷம் கழிச்சு அதே நாலு இடத்துல தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுவும் கூட 100 விழுக்காடு அதிமுகவின் வாக்குகளால் அவர்கள் வெற்றி மக்கள் இடம் கொடுக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் இது வந்து ஒரு பெரிய சவால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதும் சந்திக்கக்கூடிய முதன்மையான ஒரு சவால் கொரோனா நெருக்கடியை எதிர்கொள்வது என்பதுதான் போதிய படுக்கை வசதிகள் இல்லை ஐசியு போன்ற தீவிர சிகிச்சை பிரிவில் ஏராளமானவர்கள் அனுமதிக்கப்பட முடியாத நிலை உள்ளது ஆக்சிஜன் பற்றாக்குறையால் செங்கல்பட்டு மருத்துவமனையில் 11 பேர் இறந்து விட்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ரெம்டெசிவிர் போன்ற உயிர்காக்கும் மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தடுப்பூசி மருந்து கூடுதலான விலைக்கு பல மடங்கு விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகின்றன ரெம்டெசிவிர் மருந்தும் அதேபோல கள்ளச்சந்தையில் 10 மடங்குக்கு மேலாக விற்கப்படுகின்றன ஆகவே இதையெல்லாம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுகிற அனைத்து தரப்பினரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் ஆக்சிஜன் பெறுவதற்கும் உரிய ஏற்பாடுகளை உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது போயிருக்கா இந்தியா முழுக்க வந்து முழு ஊரடங்கு கொண்டு வந்தால் மட்டுமே இந்த கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் மைய அரசு தனித்து இதில் எந்த சாதனையும் சாதித்துவிட முடியாது பொதுமக்களும் இதற்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் ஊரடங்கால் நமக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம் ஆனால் அதைவிடவும் உயிரை காப்பாற்றுவது முக்கியமானது எனவே ஊரடங்கு தேவைப்பட்டால் மைய மாநில அரசுகள் அதை செய்ய வேண்டும் மக்களும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும்